குடியுரிமைக்காக கூட கோடாபிய அமெரிக்கா வர முடியாது தகவல் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச அமெரிக்காவிற்கு குடியுரிமைக்காக மட்டுமல்ல சுற்றுலா பயணியாக கூட வருகை தர அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அமெரிக்க இராஜாங்கத்தினை திணைக்களத்தின் முன்னாள் அரசியல் நிபுணர் தயா கமக்கே தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கோடாபி ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமெரிக்க அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் ஒற்றின் மூலம் குடியுரிமையை ரத்து செய்து கொண்டார் தற்போது குடியுரிமை பெற்று தருமாறு கோரிக்கை முன்வைக்கின்றார் அமெரிக்காவில் குடியுரிமை வழங்குவது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் சில விடயங்களை தேடி பார்க்கும் முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் கடுமையான இரண்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன கோடாபி ராஜபக்சவை நாட்டை விட்டு வெளியேற முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என அவரை அறிவுறுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதியை விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரக ஊடகங்கள் அறிவித்துள்ளது காரணம் ஒருவரின் விசா ரத்து செய்யப்படல் பொதுவாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுவதில்லை மேலும் ராஜபக்ச ஆட்சியா அல்லது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியா என்பது அமெரிக்காவிற்கு தேவையில்லை அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு சில வரையறைகள் காணப்படுகின்றன அதற்கு மிகவாக செயற்பாடுகளுடன் அமெரிக்கா இணைந்து செயற்படும் அவ்வாறு பார்க்கும்போது ராஜபக்ச ஆட்சியை பார்க்கிலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை அமெரிக்கா விரும்புகின்றது என தெரிவித்துள்ளார் தயா கமகே என்பவர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கிடையில் வெளி விவகார கொள்கை தொடர்பான அதிகாரியாக கடமையாற்றியவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் வெளிவிகாரத் தொடர்பான அரசியல் ஆய்வாளராகவும் ஊடக ஆலோசகராகவும் இவர் கடமையாற்றியுள்ளார் இவர் தற்போது அமெரிக்காவின் லாஸ்வோகாஸ் பிரதேசத்தில் வசித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது